இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து கெனல் வாஷ் இருக்கு. கெனல் வாஷும் தனியா இருக்கு. அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மதர் எந்த ஃபாதர்னு நேர்லயும் காட்டிடுவேன். நேர்லயே காட்டுறேன். வீடியோ சென்ட் பண்ணிடுவேன். பாருங்க ரொம்ப கியூட்டா வச்சிருக்காங்க. துண்டி எல்லாம் போட்டு கிளிப் எல்லாம் போட்டுங்க. ஒரு இடத்துல நிச்சயமா அவ்வளோ ஆக்டிவ். ஆமாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் இருக்க கிரேஸ்பி ஷிட்சு ஃபேமிலி அப்படின்னு ஒரு கெனலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷிட்சு மட்டும்தான் ப்ரீட் பண்ணிட்டுருக்காங்க. இதோட ட்ரிம் பண்ணது, ஹேர் இருக்கிறது, அதோட ஸ்டட் பர்பஸ் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம், ஃபுட்டு என்ன மாதிரிலாம் கொடுக்கலாம், எல்லாமே பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க. எல்லா டீலர்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பண்ணி ஆல் செட் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு அவங்க பேர் அப்படி அவங்க கடை பேர் சொல்லிடுங்க. என் பேர் அகிலா. இது வந்து கெனல் பேர் வந்து இப்போ இது வந்துட்டு கே வித்து வித்தவுட் கேசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் 22 இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. வித்து கேசை வந்து பார்த்தீங்கன்னா 27-28 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. சர்டிஃபிகேட்டோட 27. ஆமாம், இது வந்து குவாலிட்டி பொறுத்து. இதை விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அது கம்மி ரேட்டில் வரும். ஒரு 18-20 இது 20க்குள்ளே வந்துடும். ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே ஒரிஜினல் தான். ஆ, ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் தான். குவாலிட்டிக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு ரேட் வரும். குவாலிட்டினா எப்படி சொல்கிறீங்க? குவாலிட்டினா இப்போ நான் தான் சொன்னேன், இந்த ஃபேஸ் பஞ்ச் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இவளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோஸ் வந்து அதிகமாக வெளியே வராமல் இருக்குங்க. ஓ ஓகே. இந்த மாதிரி இருக்கணும், பஞ்செல்லாம் இப்படி இருக்கணும். ஹேர் கோட் வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. நல்லா ஃபுல்லா ஃபுல்லா புஷியா இருக்கணும். ஓகேண்ணா. ஹேர் ஃபால்லாம் வரும். ஹேர் ஃபால் வந்து எப்படின்னா, நீங்க டெய்லி வந்து ஒரு ரெண்டு தடவை காலையில நீங்க உங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு ஷிட்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா காலைல 10 நிமிஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க டேபிள் மேல பண்ணணும், ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி ஈவினிங் நீங்க அதை ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அதுகிட்ட விளையாடுற மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா டேங்கல்ஸ் எதுவுமே வராது. இந்த மாதிரி சிக்காச்சுன்னா அப்படி தானே டேங்கல்ஸ் ஆச்சுன்னா சூப்பர். சொன்னபடி கேட்ட அமைதியா உட்காந்துருக்க. ஓகே ஓகே ஓகே. வீட்டில் யாராச்சும் சும்மா மிரட்டுறக்கு கடிக்க சொன்னால் கண்டிப்பாக பண்ணிடுவோம். பண்ணிடுவோம். ஓகே ஓகே. அதர்வைஸ் அது பிளேஃபுல் தான், ஃபுல்லாக ரொம்ப பிளேஃபுல் டாக் தான். ஓகே. சிச்சுவேஷன்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்மளால யாரையும் கடிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த டாக். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போ வீட்டில் நம்ம கிட்டே வந்து பப்பீஸ் வாங்கிட்டு போகிறாங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க அம்மா அப்பாவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அம்மா அப்பா வேணான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நானே வாங்க வேண்டியது, எங்கள் வீட்டில் விட மாட்டேங்கிறேன். ஓகே. இப்போ வந்து வாங்கிட்டு போயிட்டு எங்கிட்ட ஃபர்ஸ்ட் நாள் சொன்னாங்க, வந்தாங்க அம்மா அப்பா எல்லாம் எடுத்து பார்த்தாங்க, பாட்டியெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்தாங்க. ஒரு 1 மந்த் கழிச்சு எங்கிட்ட அகைன் கால் பண்ணும்போது சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறதே இல்லை, அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே ஓகே. பேபி பிறந்தவொடனே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து பெட்டப் ட்ராப்ஸ் வந்து கொடுக்கணும். டெய்லி வந்து பப்பீஸ்க்கு ஒவ்வொரு ட்ராப் வந்து வாயில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் 30 டேஸ் வரைக்கும் மதர் ஃபீடிங்கில் தான் இருக்கணும். ஓகே. அப்போ தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இவங்களே தரத்தி விட்டுருவாங்க. அவங்களே வந்து இவங்க கடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பப்பீஸ் கிட்டேருந்து இவங்க நகர்ந்துருவாங்க. அப்போ இருந்து என்ன பண்ணணும்னா பெடிகிரி ப்ரோஸ்டாட்டர் இருக்கு இல்லையா, நான் அதை தருவேன். பெடிகிரி ப்ரோஸ்டாட்டர் வந்து நல்லா மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது வந்து நான் ஃபீட் பண்ணிவிடுவேன். குட்டியில் ஒரு ஃபர்ஸ்ட் வாக்சின் வரைக்கும் வந்து ஒரு 4 டைம் ஃபீட் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் அது வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3 டைம் ஃபீட் பண்ண போதும். அந்த 4 டைம் ஏன் ஃபீட் அந்த டைம்ல ஃபீட் பண்ண வேணாம்னா ஓவர் ஃபீட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா வாமிட் பண்ணிடுவாங்க லைட்டா. அந்த 4th டைம் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஃபுட் ஆகும்போது வாமிட் பண்ணிடுறாங்க. அதனால 3 டைமே போதும். ஓகே. அதுக்கப்புறம் 1 இயர் ஆகும்போது அந்த
ஃபஸ்ட்டு வந்து இந்த 45 days வந்து ஃபஸ்ட் வேக்சின் போடணும். 45 days போட்டுருணும். கரெக்டாக 45 days போட்டுருணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களே நோட் பண்ணி கொடுத்துருவாங்க, 27 days ஒரு தடவை வந்து வேக்சின் போடணுன்ட்டு வேக்சின் புக்கில் நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த 45 days தான் நான் பப்பி வந்து தந்துடுவேன். முன்னாடியே புக்காக இருந்தாலுமே 45 days தான் நான் தருவேன். ஹேண்ட் ஃபீடிங்லேயே கேட்டிருக்காங்க, நான் 45 days வந்து பெட்டர். 45 days கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் அவங்க தான் பார்த்துங்க. ஆமாம், இல்லை வேறு ஏதாவது டவுட் வேணாலும் கால் பண்ணி கேட்டால் சொல்லி, எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள், இவங்க எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னன்னா டெலிவரி டைம் வந்து நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம். நாங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் சரி நாங்களே போயிட்டு டெலிவரி பார்த்துருவோம். வேறு ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இவன் இவன் போயிட்டு டெலிவரி பார்த்துட்டு வந்துடுவாங்க. வேறு ஊருக்கும் நாங்கள் போய் லிட்டர் பண்ணி பார்த்து கொடுத்துருக்கோம். இப்போ எப்படின்னு கேட்டால் நம்ம இங்கே கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நாங்கள் எல்லா பக்கமும் போயிடுவோம். நீங்களே போயிடுவீங்க, நாங்களே போய் கொடுத்துருவோம். இப்போ வெளியூர்லேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணுமோ நாங்கள் ஃபோன்லேயே சொல்லிடுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் எல்லாமே சொல்லிடுவோம். ஓகே, அதான் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நிறைய வெளியே ஓடி வந்துச்சு அப்படியே பார்க்க சூப்பராக கியூட்டாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்களே வீட்டில் வந்து லிட்டர் பார்க்குறேன் அப்படின்னாலுமே நாங்கள் எந்த பப்பி வந்து குட்டி போடுறதுனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்துருவோம். வீடியோ எடுத்துருவீங்க, எல்லாமே எடுத்துருவோம். எப்படி குட்டி பிறக்குதுங்கிற மாதிரி கொண்டு எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். அதையும் மீறி அவங்களுக்கு பயமாக இருக்குது முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் வேணால் நாங்கள் போயிருக்கோம். அதே மாதிரி பப்பிஸ் அங்கே கிட்ட இருந்து வாங்கும்போது அப்படி தான், எல்லா பப்பி பிறக்கும்போது நாங்கள் வீடியோஸ் எடுத்துக்குவோம். எந்த பப்பி வந்து வாங்குறாங்களோ அதோட மதர் ஃபாதர் யார், ஏன்னா என்கிட்ட 5 male இருக்கு. ஓகே, 5 male இருக்கு. ஃபீமேல் எத்தனை இருக்கு? ஃபீமேல் வந்து 21 இருக்கு. 21 ஃபீமேல் மட்டும்? ஆமா. ஐயோ, வேற அங்க ஃபுல்லா நிறைய அங்க நிக்குது பாருங்க, கத்துறவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க, அமைதியா இருக்கிறவங்களோட வெளியே இருக்காங்க. இப்போ வந்து குட்டி பிறக்கும் போதே எல்லா குட்டிக்குமே வீடியோ எடுத்துருவோம் நாங்க. அந்த பப்பீஸ் வந்து வாங்க வரும்போது மதர் ஃபாதர் யாரு அதோட மேட்டிங் வீடியோவும் நான் காட்டிடுவேன். பிளஸ் எந்த மதர் எந்த ஃபாதர்னு நேர்லயும் காட்டிடுவேன். வீடியோவும் சென்ட் பண்ணிடுவேன், ஏன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாது. ஒருவேளை இதான் அது ஃபாதரா மதரா தெரியாது, அதனால அதுவும் நான் காட்டிடுவேன். பக்கம் வந்து கிராஸ் கொடுத்துறாங்க, அதான் நம்ம காட்டிட பிரச்சனை இல்லை. ஓகே, அதுவும் நான் காட்டிடுவேன். பிளஸ் வந்து நீங்க பப்பி எடுக்க வரும்போது நீங்களே பார்த்து உங்களுக்கு என்ன பப்பி பிடிச்சிருக்கோ என்ன கலர் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து மேட்டிங்க்கு வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணுவாங்க. உங்ககிட்ட 5 males இருக்கு, அவங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அவங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களே செலக்ட் பண்ணிக்குவாங்க, அது கூட மேட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். இங்க கொண்டு வந்தா கொடுக்கணுமா இல்லை எப்படி? இல்லை, அவங்க இங்கே மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொண்டு வந்துடுவோம். கொஞ்சம் லாங்கில் இருக்கு அப்படின்னா வந்து சிவா வந்து ட்ரைவ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு மேட் பண்ணிட்டு கொண்டு வந்துருவோம். ஓகே ஓகே, இது டோர் ஸ்டெப் வேணாலும் பண்ணி வேணாலும் கொடுத்து டோர் ஸ்டெப் இல்லை வேறு ஊரில் இருக்கிறவங்களாம் மேட்டிங் கேட்டாங்கன்னா கொண்டு போய் பண்ணி கொடுப்போம். அவங்கன்னா இங்கே தான் வரணும், வேறு ஊருக்கு நம்ம போக முடியாது. ஆமாங்க, வந்து பழனியிலேருந்து வந்து டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புனாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புனாங்க, மேட் பண்ணிட்டு ஒரு 10 days வரைக்கும் இங்கே போர்டிங் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் திருப்பி அனுப்பணும். அந்த மாதிரி அதே மாதிரி மேட்டிங்க்கு வந்து யாராச்சும் வந்தாங்க அப்படின்னாலுமே நம் 5 males இருக்கு இல்லையா, அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி 2 import males வச்சுருக்கோம் நாங்கள். அதோட டீட்டெயில்ஸ் எப்படிங்க்கா, அமௌண்ட் இல்லை பப்பீஸ் அந்த மாதிரி? இல்லை இல்லை, நாங்கள் வந்து பப்பீஸ் வந்து மேட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குட்டி போட்டதுக்கப்புறமா 45 days வந்து நாங்கள் ஒரு பப்பி நாங்கள் எடுத்துக்குவோம். ஓகேங்கா, அது எனக்கு பிடிச்ச எந்த மேலாகட்டும் ஃபீமேலாகட்டும் நான் எடுத்து எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா அவங்க பப்பீஸ் வந்து சேல் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கூட சேல் பண்ணலாம். எனக்கே கூட கொடுத்துருவோம், என்கிட்ட வந்து இப்போ ஒரு 6 puppies அந்த மாதிரி தான் இருக்கு. ஓ, அந்த மாதிரி வந்துருக்கு. குட்டி போட்டுட்டு அந்த 30 days அப்புறம் அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நீங்களே செல் பண்ணி கொடுங்கன்ட்டாங்க. அதுவும் பெஸ்ட் ப்ரைஸ்ல எடுத்துப்பீங்க? எடுத்துக்கோ. ஓகேங்கா. இவளுக்கு 8 months ஆச்சு, இவளுக்கு 7 months ஆச்சு. இவ வந்து இவளோட பொண்ணு தான். இவளோட பொண்ணு? ஓகே. இவ வந்து என்னோட ஸ்டட் பப்பி. வெளியே கொடுத்து எனக்கு வந்து அந்த ஃபீமேல் வந்து ரொம்ப பிடிச்சது. அதோட குட்டி வந்து மேல் தான் எடுக்கலாம்னு நான் போனேன். அங்கே பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ தான் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு இவன் ஹேர் வந்து வளர்ந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இவன் பேர் என்னங்க? இவன் பேர் வந்து பெப்பா. பெப்பா என்ன டிஃப்ரெண்டாக பேர் வச்சிருக்கீங்க? இல்லை, நான் அடல்ட்டாக தான் நான் வாங்கினேன். இந்த கொச்சின்லேருந்து நான் வாங்கினேன். கொச்சின்லேருந்து வாங்கினீங்க? ஓகே ஓகே. வந்து மேட்டிங் பர்பஸ்க்காக தான் நான் வாங்கினேன். எங்கிட்டே நிறைய மேல்ஸ் இருக்கிறனால எனக்கு வந்து ரொம்ப அவசியமாக இருக்கு. ஓ, ஃபீமேல்ஸ் நிறைய இருக்கனால. இப்போ வந்து இவனோட குட்டீஸே இப்போ வந்து நிறைய இருக்காங்க. ஓ, இவனோட 2 litter mint வந்து உள்ள இருக்கு. ஓகே 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 ஓகே. இவனுக்கு ட்ரிம் பண்ணிட்டீங்களா? இவனுக்கு வந்து இந்த இந்த வாலோட இந்த லெந்த்க்கு வந்து ஹேர் இருந்துச்சு. ஃபுல்லா? ஆமா, இருந்து ஃபுல்லாவே இருந்துச்சு. இப்போ வந்து நான் 1.5 months முன்னாடி தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிம் பண்ணிட்டீங்க. ஓகேங்கா. பாருங்க, சூப்பரா ப்ளேஃபுல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப ப்ளேஃபுல். ஓ, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி.
வந்து வாட்டர் ரொம்ப பிடிக்கும். இவன் பாருங்க துண்டி போட்டு சூப்பரா வச்சிருக்கான். இவன் வந்து செகண்ட் வந்து ஸ்டட் மேல் செகண்ட். ஓகே ஓகே. இவன் வந்து கொஞ்சம் லார்ஜா இருப்பான், கொஞ்சம் பெருசா இருப்பான். இவன் இவன் வந்து கொஞ்சம் காம்பாக்ட். காம்பாக்ட். ஓகே காம்பாக்ட். இவன் குட்டீஸ் எல்லாம் வந்து ரொம்ப காம்பாக்ட் சைஸ்ல வரும், எங்க வேணாலும் தூக்கிட்டு போற மாதிரி. இதை தவிர இன்னொருத்தர் இவனை வந்து நான் ஹைதராபாத்ல இருந்து வாங்கினேன். ஹைதராபாத்ல இருந்து வாங்கினா ஃபீமேலுக்குலாம் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல என்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கணும்? இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பப்பி வந்து ஹீட்க்கு வருது அப்படின்னா நீங்க வந்து அவளுக்கு வந்து ஃபுட் வந்து திடீர்னு வந்து எந்த ஃபுட்டும் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணவே வேணாம். நீங்க என்ன ஃபுட் கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதே ஃபுட் வந்து கண்டினியூ பண்ணணும். நீங்க சடனா வந்து வேற ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபீமேலுக்கே வந்து திடீர்னு லூஸ் மோஷன் ஆகும். அதே மாதிரி குட்டி போட்டதுக்கு அப்புறம் வந்து குட்டி போடுறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க, மேட் பண்ணிட்டு போயிடுவாங்க, டூ வீக்ஸ் கழிச்சு கால் பண்ணுவாங்க, இதுல வந்து கேஜ்ல போட்டு வைக்கணுமா இல்ல கட்டி போடணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. தயவு செஞ்சு சிட்ஜு வச்சிருக்கவங்க யாரும் அந்த மாதிரி பண்ணவே பண்ணிடுவாங்க. அவ வீட்டுல எப்படி இருக்காளோ அதே மாதிரி ஃப்ரீயா விட்டுருவாங்க. அவ எவ்வளோ இங்க வந்து குட்டி போடுறக்கு காலை நான் ஈவினிங் வந்து குட்டி போடுறேன், காலையில வரைக்கும் மாடி ஏறி ஏறி ஓடிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டேன். அவங்களோட இது அவங்க எப்படி ஃப்ரீயா இருக்காங்களோ இருந்துக்கட்டும். அதே மாதிரி வீட்டுல குட்டி போடும் போது நான் ஃப்ரீயா விட்டுடுவேன். அவ எங்க போயிட்டு வந்து குழி தோண்டி அவளே குட்டி போடுவா, சும்மா என்ன ரீசன்னா யூஸ் பண்ணக்கூடாது. பப்பி வந்து எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து கெனல் வாஷ் இருக்கு, கெனல் வாஷ் தனியா இருக்கு, அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஏதோ அடிபட்டு என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் வந்து அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கவே கொடுக்காது. டாக் பாத்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் எதுவும் கொடுக்க கூடாது, எதுவுமே வேணாம். அது பேக் பண்றது எதுவுமே பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து முக்காவாசி எதுவுமே கொடுத்துடாதீங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கே தெரியாது, ஆனால் அவன் வந்து இச் பண்ணுவான், அங்கங்கே ரேஷஸ் ஆகிருக்கும், ஆனால் ஏன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமாம், இவ்வளோ முடியும்னு தெரியாது. என்னன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து வெளியே போயிடுவீங்க, வீட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கிச்சனில் போய் நின்றுட்டு பாவமாக பார்க்கும்போது உங்கள் பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க, ஆனால் வீட்டில் சைலண்ட்டாக இருந்துக்குவாங்க, எதனால் ஆகுதுன்னே தெரியாது, பாவமே பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கீழே வந்து குக் பண்ணும்போது அந்த வெங்காயத்தால், அதுக்கப்புறம் பூண்டு, இதோட இதெல்லாம் வந்து முக்கால்வாசி வந்து சாப்பிட குட்டியில இருக்கும் போதே வந்து ஹோம் ஃபுட் வந்து கொடுங்க, அதாவது வெஜிடபிள்ஸ் கொடுங்க. வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ்னா கேரட் கொடுங்க, பம்கின் கொடுங்க, பாயில் பண்ணி தான் கொடுக்கணும், பாயில் பண்ணியும் கொடுக்கலாம், ராவாவும் கொடுக்கலாம். நீங்க குட்டில இருந்து ராவா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது வந்து கண்டினியூ ஆகும், அது ரொம்ப ஹெல்த்தியா தான். நம்ம பழக்கறதுல தான் இருக்கு, எதாவது அது எதா இருந்தாலும் சின்னதுல இருந்தே பழக்கினா மட்டும்தான் இந்த ஏஜ்ல வந்து கண்டினியூ சாப்பிடுவாங்க. நீங்க ரெண்டு ஒரு ஒரு வயசான பப்பிக்கு போய் கொடுத்தீங்கன்னா மூந்து கூட பார்க்க மாட்டா, தள்ளி போயிடுவாங்க. சின்னதுல இருந்தே பழக்கிடுங்க. இன்னொன்னு என்னன்னா நான் என்ன பண்ணுவேன்னா வீக்லி வந்து டூ டேஸ் வந்து வெஜிடபிள் வெஜ் வந்து வீக்லி டூ டேஸ் மட்டும்தான் தருவேன். அந்த வெஜ்ல வந்து என்ன பண்ணுவேன்னா கேரட் பீன்ஸ் போடுவேன், பேபி கார்ன் கண்டிப்பாக போடுவேன், ஏன்னா அந்த ஸ்மெல்க்காக தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து போடல என்னன்ட்டு தெரியல எனக்கு. அப்புறம் பேபி ஸ்வீட் கார்ன் போட்டுட்டு இருந்தேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு பேபி கார்ன் போடலாம். நான்வெஜ் நான் டெய்லி போட்டுட்டு இருக்கேன். சிக்கன் தான், சிக்கன் தான், சிக்கன் ரைஸ் தான். சிக்கன் ரைஸ், ஓ சிக்கன் ரைஸ் வந்து கம்பல்சரி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் ஏதோ ஒரு டைம் வந்து சிக்கன் கொடுத்துருவேன். மற்றபடி ட்ரை பெடிகிரி தான். நீங்கள் ட்ரை பெடிகிரிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பப்பியை பழக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நல்லது, ஓகேங்க்கா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுட் வந்து அலர்ஜி ஆகும்,
ஒரு சில சாக்லேட்ஸ் எல்லாம் நீங்க குடிப்பீங்க, ஆசையா இருக்கு, இல்ல இல்ல பர்த்டே பார்ட்டி நடக்கும் ஏதாச்சும் கேக்ஸ் கொடுத்துருவீங்க, அதெல்லாம் கூட அலர்ஜி ஆகும். நம்ம சாப்பிட்றது எதுவுமே அது கொடுக்க கூடாது. அதே மாதிரி திடீர்னு வந்து நீங்க ஃபுட் ஏதோ சேரல அப்படின்னா, காலையில வந்து திடீர்னு ஒயிட் கலர்ல வாமிட் பண்ணுவாங்க, அதெல்லாம் என்னன்னே தெரியாம உடனே பயந்துட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க, அக்கா என்னாச்சு வாமிட் பண்ணுறேன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, டயர்டாக இருக்கான்னு அனுப்புவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே, இந்த வெயில் டைமில் வந்து மோஸ்ட்லி வந்து ஏசி ரூம் இருந்தால் பெட்டர், இந்த வெயில் டைமுக்கு மட்டும். நான் வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏசியில் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக நீங்கள் ஏசியில் தான் உள்ள பெட்ரூம் ஃபுல்லுமே ஏசி ஓடிட்டே தான் இருக்கும். இவங்க உள்ளே தான் இருப்பாங்க, உள்ளே போவாங்க, ரொம்ப குளிர்ச்சினா வெளியே வந்து படுப்பாங்க, திருப்பி அவங்களே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க. கண்டிப்பாக இருக்கணும்லாம் அப்படி அவசியம் இல்லை, கண்டிப்பாக இருக்க தேவையில்ல. நான் வெயில் டைமுக்கு மட்டும் சொல்கிறேன், ஏன்னா வெயில் டைமுக்கு தான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அதிகமாக வரும். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரெண்டு பேரும் ரொம்பவே செமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறது, எப்படி பப்பி பார்த்து வாங்குறது எல்லாமே. ஸோ உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்தேன், கால் பண்ணி கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் அப்படின்னு ஆல் செப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.